நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடத்துல இருந்து உத்தரவு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க ஏன் நாம இது சொல்றோம், முஹிஜிஸான்னு சொல்றோம், நீங்க நபியா காட்டுங்க அப்படின்னா காட்டணும். அது அவர்கள் நாட்டம், அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம் இருக்கும், அதன் மூலமா அவங்க இஸ்லாத்துல எடுக்கணும். இத விளங்க தெரியாத இந்த சில மடப்பயிலுவ வழிமார்கள்ட்ட போய் நீங்க கராமத்து காட்டுங்க பாப்போம்னா என்னன்னுங்க செய்யலுமா? வழிமார்கள் அப்படி காட்டணுங்கிற அவசியம் இல்லை, காட்டும்படி அவர்களுக்கு உத்தரவு கிடையாது. வெளிப்பட வேண்டிய நேரத்தில் வெளிப்பட்டே தீரும், யாருனாலும் தடுக்கவும் முடியாது. ஒளிமார்கள்ட்ட போய் கேட்க இயலாம், நீங்க ஒளியா கராமத்து காட்டுங்க பாப்போம். அவங்களுக்கு கராமத்து, அங்க முஹிஜிஸத்து, முஹிஜிஸத்து ஆள்கிட்ட போய் கேட்கலாம், அங்கதான் கேட்கணும், இவங்கிட்ட கேட்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி, அவங்க கிட்ட இருந்து ஒரு அற்புதம் வெளிப்பட்டது, உடனே முஹிஜிஸா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ரசூல் நபி, அல்லாஹ்வுடைய ரசூல் நபியாக இருந்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, சாஹிரீன்கள், அதாவது அல்லாஹு தஆலா நான் விவரிச்சு சொல்லணுங்கிறது இல்ல, ஒவ்வொரு காலத்துல என்ன என்ன மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலியமா இருந்துச்சோ அதை முறியடிக்கக்கூடிய சக்திகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதனால அவங்களுக்கு அது மாத்திரம்தான் ஏழும், மத்தது ஏழான்னு சொல்ல இயலாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சிஹிரத்தான் பாத்திலாக்குனாங்க, சூனியக்காரர்களை தான் அவங்க கிட்ட எல்லாம் வந்து மற்ற விஷயங்கள் கேட்க கூடாதுன்னு சொல்ல இயலாது. அங்க என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க. அங்க நடந்தது என்ன, சாஹிரிங்கள் நிறைஞ்ச காலம். அப்ப உடனே ஃபிரௌன் என்ன செய்யறான், எல்லா சாஹிரும் கூப்பிடுறான், வாங்கப்பா எல்லாரும் வாங்கப்பா, இவரு பெருசா இவர் நபிங்கிறாரு பாத்துருவோமே. எல்லாத்தையும் கூப்பிடுறான், எல்லாரும் கையில ஒரு பொள்ளையும் தூக்கிட்டு கை தீந்துக்கிட்டு வந்திருக்கிறானுங்க. வந்து நேரம் நிக்கப்படுது, கேட்கறான், நீங்க போறீங்களா நாங்க போடட்டுமா, போட்டி ஆரம்பிப்போமாங்கிறான். ஆரம்பிப்போமே, ஏ நீங்களே ஆரம்பிச்சிருங்க மூசா அலைஹி சொல்லிட்டா, நீங்களே ஆரம்பிக்கப்பா அப்படின்ட்டு உடனே அவனு என்ன செய்யறானுவோ, தன்னுடைய இருந்த திறமையெல்லாம் பயன்படுத்தி கயிறை தூக்கி போடுறான், பாம்பா மாறுது, பொள்ள தூக்கி போடுறான், பாம்பா மாறுது. மூசா அலைஹி ஸலாத்த பார்த்து அல்லாஹ் சொன்னா, மூசாவே உங்க கையில இருக்கிற தடியை தூக்கி போடுங்க அப்படின்னா. அது இந்த பாம்பெல்லாம் மிஞ்சின பெரிய பாம்பா ஆகி போச்சு, எல்லாத்தையும் முழுங்கிட்டு அது பேசாம நின்றுட்டு, பிடிங்கன்னா பிடிச்சா கம்பா வந்து நின்றுட்டு. அப்பந்தான் சொன்னான் ஃபிரௌன், எப்பா இவர் பெரிய சூரியக்காரர் இருக்கிறாருப்பா அப்படின்ட்டு. உடனே நடந்தா இல்லையா, இன்னைக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஃபிரௌன் கூட்டாளிகள் என்ன சொன்னானோ, இன்னைக்குள்ள தௌகாரனும் வஹாபியும் அதை சார்ந்தவன் என்ன சொல்றான், ஏ பெரிய சூனியக்காரர்களா இருக்கிறாங்கப்பா. அட ஈமான் இல்லையா உனக்கு, என்ன சொல்லுகிறது மார்க்கம்? அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நன்மக்களிடமிருந்து வெளிப்படுவதற்கு கொடுக்கிற பெயர் இதா? அப்ப நபிமார்கள் செஞ்சது சூனியங்கிறியா? இல்ல இல்ல, அவங்க செஞ்சது சரி, குர்ஆன்ல இருக்கு. என்ன குர்ஆன்ல இருக்கு, யோசிக்க வேணாமா? வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னால சிந்தனையை பயன்படுத்துங்க. அல்ல அக்குல தரலையா, யோசனையை தரலையா, புத்திய தரலையா, யார் விஷயத்துல சொல்ல போறோங்கிற எண்ணம் கிடையாதா? அப்ப நபிமார்களிடமிருந்து வெளிப்பட்டால் அதற்கு பெயர் என்ன, முஜிஸா. அதே செயல், அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல், ஒரு இறை நேசம் பெற்ற பெருமகனாரிடமிருந்து வெளிப்பட்டால் அதற்கு பெயர் கராமா. இதான் டிஃபரண்ட்ங்க. அப்ப இந்த கராமத்து அப்படிங்கிறது நிறைய ஒளிமால்கள்ட்ட நிகழும். எல்லாத்துக்கும் ஒரே உதாரணம் போதுங்க, எல்லாத்துக்கும் ஒரே ஆதாரம் போது, என்ன, என் ஒளிமார்கள், என்னை நேசித்த நன்மக்களை நான் நேசிக்கிறேன், என் குருபை ஏற்படுத்தினாங்க நான் நேசிக்கிறேன், அந்த அடியான் பேசும் நாவாக நான் மாறுறேன். அனுப்பியிருக்கிற படையின் தளபதியான சாரியாவை அழைக்கிறார்கள். பல்லாய் பல மைல்கள் தொலைவில் இருக்கிற அந்த சாரியா, மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் தாக்க வருகிறது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு குதுபா பிரசங்க மேடையில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டாங்க, யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல், நாங்க குதுபா பிரசங்கத்துக்கு இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. தோழர்கள் கேட்டாங்க, என்னங்க திடீர்னு யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல் நீங்களே? ஆமா, அது நீங்க அந்த சாரியா தலைமையில போயிருக்கிற படம் வரும், அப்ப கேட்டுக்கங்க. நான் கேட்டாங்க, ஆமாங்க எங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு, என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன். பின்னால தாக்க வந்த ஒரு படையை நாங்க முறியடித்தோம், எங்களுக்கு அந்த சொல்லு காதல கேட்கலன்னா நாங்க புடுபோக்கான்னு நின்றுப்போம், எங்களுக்கு விளங்கல அப்படின்ட்டாங்க.
அப்ப சைதுனா உபருபுல கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இறை நேசத்தை பெற்றார்கள். இப்ப அவங்க மொழிகிற வார்த்தை ஒரு எல்லை கிடையாது, எல்லையும் தாண்டி செல்கிறார். இது என்னங்க, எங்களுக்கும் கை இங்க தானே, நாங்கள் ஒரு செய்தான் கேட்கிறோம், நாங்கள் இங்க தான் இருக்கிறோம், யாரோ ஒளி மாறுங்கிறீங்களே, வேற ஒன்னும் தேவையில்லை, இங்க உட்காந்துக்கிட்டு அந்த லைட்டை ஆஃப் பண்ண சொல்லுங்க பாப்போம், உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த லைட்டை ஆஃப் பண்ண சொல்லுங்களேன். அட லைட்டை இல்லடா, உன்ட ரூஹையா ஆஃப் பண்ணி போடுவாங்க ஒளி மாறுக்கு. லைட்டை இல்ல, அந்த வெளிச்சத்தை நூற்பதல்ல, உன் ஈமானையே நூர்த்தி விடுவார்கள். இப்ப நூத்தாங்களா இல்லையா, உன் வார்த்தையை வெளிப்பட வைச்சு அல்லாஹு ஒரு ஆளை வழிகெடுக்க நாடினால் இறை நேசர்களை தான் சாட்டுவான். நீ இந்த துன்யாவுடைய வெளிச்சத்தில் இருக்கிற லைட்டை போக்கணுங்கிற உன் ஈமானுங்கிற பிரகாசமே போய்கொண்டிருப்பது தெரியவில்லை. யோசிக்க வேண்டாமா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஹில் சுன்னா வல் ஜமாஆ என்பது அற்புதமான ஒரு கொள்கை. அதன் கோட்பாடுகள் சுத்தமானது, மிக பரிசுத்தமானது, இறை நேசம் பெற்ற நன்மக்களால் வழிநடத்தப்படுவது. எனவே தான் இந்த அஹில் சுன்னா வல் ஜமாஆ இன்றும் சங்கையோடு காட்சி அளிக்கிறது. தலையை திறந்து ஓட்டு, மொட்டை தலையோட பரட்டத்தனமா மத்தவ மாதிரி ஆடி அணிஞ்சுக்கிட்டு ஏதோ காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து பயான் கேட்கிற கூட்டம் இது கிடையாது. பாருங்க, ஒழுக்கமாக, அதபாக, அமைதியாக, இதெல்லாம் என்ன, ஒரு பெரியவங்களை நம்ம பின்பற்றுறதுனால தான். எனவே இறை நேசர்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும் இறை நேசர்கள் தான். இறை நேசர்கள் சித்தீக்கன்களும் சுஹதாக்களும் இறை நேசர்கள் தான். சராசரி மற்ற வழிமார்கள் இறை நேசர்கள். அப்ப இறைவன் புறம் இருந்து வெளிப்படுகிற சக்தி மனிதனின் மூலம் பெறப்படுகிற பொழுது பெறப்படுகிற இடத்தை பார்க்கிறோம். பார்த்துட்டு இது இறை நபிமார்டேந்து வெளிப்படுறதுனால மோஜிசா, ரசூல் மார்டேந்து வெளிப்பட்டா மோஜிசா. இறை சக்தி வெளிப்படுகிறது, யாரிடமிருந்து வெளிப்படுதுன்னு பார்க்கிறோம். அவர் ரசூலும் அல்ல, நபியும் அல்ல, இப்ப வெளிப்படுது. இப்ப இவரை நாம ஒளியுள்ளா அப்படிங்கிறோம். சரி, நான் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுக்கு வந்தேன், வழங்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. அப்போ என்ன ஒரு செய்தி, இப்ப வந்து அவங்க கேட்கறது சரிதான். இந்த கேள்வியை நாங்கள், அதாவது வஹாபிகள் மற்றவங்க கேட்கிற கேள்விகளை நாங்க வந்து செவி சாய்க்க கூடாது என்பது நாங்க எதை சொல்றோம், கபூலான செவியாக செவி சாய்க்க கூடாது, அதைத்தான் நாங்க சொல்றோம். அது என்ன, நல்லதை சொன்னா கேட்க வேணாம்னு சொல்றாங்களே, நினைச்சிடாதீங்க. கபூலான செவியாக செவி சாய்க்காதீர்கள். அதே சமயத்துல உங்களுக்கு தெரிந்தவர்கள்ட்ட போய் இந்த கேள்விகளுக்கு பதில நீங்க கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா ஒரு கட்டத்துல அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் உங்கள் உள்ளம் சில கட்டங்களில் தகர்ந்து விடுகிறது. ஒரு சொல்லு சொல்லா கேட்டு 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 கடைசியில நல்ல ஜோரா இருந்த அந்த தரீக்கா புள்ள என்ன செஞ்சிடறான், அப்படியே வழி தவறி போயிடுறான். காரணம் என்ன, ஒரு சந்தேகம் வருகிற பொழுது சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேட்கறது இல்ல, இவனா நினைச்சுக்கிறது. தரீக்கா சுத்தம் சுத்த சுத்தம் தான்பா, உனக்கு விளங்கலையா, விளங்க நாள்கிட்ட கேட்டுக்கோ, இன்னும் உனக்கு பலப்படுத்துவார்கள். அதவா, எனவே தான் அல்லாவே சொல்றான், நீங்க முத்தகையா இருந்தா மாத்திரம் போதாதுங்க, யாயுஹல்லதீன ஆமனு இறை விசுவாசிகளை இத்தக்குல்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் வகூனு மஅஸ் சாதிகீன், மெய்யாளரோட சேர்ந்திருங்கன்னு சொல்றான். சேருகிற பொழுதுதான் என்ன செய்வாங்க, உங்க உள்ளத்துல உள்ள கரைகளை அகற்றி கொண்டே இருப்பார்கள். இப்ப கேக்குறாங்க, சரி இது நபிட்டேர்ந்து வழியிட்டா ஒரு மூஜிசான்னு சொன்னீங்க, அற்புதம். ஒரு ஒளி தேர்ந்து வெளிப்பட்டா கராமத்துன்னு சொன்னீங்க, அற்புதம். இந்த ரெண்டு பேருக்கு மாத்திரம்தான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு வெளிப்படுமா, அல்ல மற்ற ஆள்கட்டி வெளிப்படுமா? அந்த கோயிலை போய் பாருங்க, இந்த பூசாரிய போய் பாருங்க, அவனும் நல்ல ஜோரா காட்டுறான் மந்திரத்தை அப்படிங்கிறான். இப்பதான் நம்மால் யோசிக்கிறான், ஆஹா இத நம்ம ஹசரத்துமாரெல்லாம் சொல்லாம விட்டுட்டாங்களே, அப்ப அவங்களையும் ஒளி இல்லான்னு சொல்றதா, பூசாரியை இவனையும் போய் ஒளி உள்ளான்னு சொல்றதா? இதுக்கு தான் நம்ம இமாம்கள் சொல்றாங்க, வானத்திலேயே பறந்து போனாலும் சரி.